தம்பி தம்பி கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. இவ்வளவு பேர் வண்டியை கட்டிட்டு போறீங்களே, இந்த பக்கத்துல ஏதாவது திருவிழாவா? ஐயா, 20 வருஷத்துக்கு முன்னாடி 18 பட்டிக்கும் ஒரு தனி மனுஷருக்கும் ஒரு பஞ்சாயத்து இருந்தது. அது தீர்ப்பாகாமலே நின்னு போச்சு. அந்த பழைய வழக்க இன்னைக்கு விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல போறாங்க. அத தெரிஞ்சுக்கத்தான் 18 பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போயிட்டு இருக்கோம். ஆமா, அத தீர்த்து வைக்க போறது யாரு? இது கூட தெரியாதுங்களா? பெரிய கவுண்டரோட மகன், சின்ன கவுண்டரு. டேய், விவரமா சொல்லுண்டா. சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்களே, பால்ல கலந்த சக்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரைங்க. அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே, கடிகாரத்தை பார்க்காமலேயே மேல சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு. ஐயா, இவ்வளவு எதுக்குங்க? சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க, பஞ்சாயத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும். சின்ன கவுண்டரை பத்தி அங்க தெரிஞ்சுக்குவீங்க. மகாலிங்கம், வேணும் போர்ட்டுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும். பதினஞ்சு வருஷமா இருந்து கிடந்த இந்த 18 பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் விடுவி காலம் வரப்போகுது. பாருங்க கூட்டத்தை. ஆமாமா, சின்ன கவுண்டர் வராருன்னா சாதாரண விஷயங்களா? ஐயா, 18 பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா தூடு சோரணம் இல்லாம இல்ல, எதையும் நல்லபடி பேசி தீர்த்துக்கலாம்லதா? ஆமா ஆமா, என்னைக்கு சக்கர கவுண்டர் தான் அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கலன்னு கோயில் எடுத்து பூட்டினாரோ அன்னைக்கே வெட்டு குத்துனா ஆயிருக்கும்ல. எவன்டா வெட்டு குத்து பத்தி பேசுறவன்? எதிரில நின்னு பேச யோகியத இல்லாதவங்க எல்லாம் இப்ப எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அதான் மச்சா அப்பவே சொன்னேன், இவங்க பஞ்சாயத்துல நமக்கு வேணா கோர்ட்டுக்கு போலாம்னு. நம்ம 18 பட்டிக்கும் கோர்ட்டு இந்த ஆலமரத்தடி பஞ்சாயத்து தான். இங்க கொடுக்கிற தீர்ப்பை மீறி எவனும் இது வரைக்கும் எந்த கோர்ட்டுக்கும் போனதில்ல. ஏங்க சின்ன கவுண்டர் வந்துட்டாருங்க. சின்ன கவுண்டர் வராரு. ஐயா வராரு. எல்லாருக்கும் வணக்கம். தலைமுறை தலைமுறையா நீங்க எங்க குடும்பத்துக்கு கொடுத்துக்கிட்டு வந்த கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்திருக்கீங்க. 18 பட்டி ஜனங்களை என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன். நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த கண்ணு மேல சத்தியமா சொல்றேன். வழக்கு ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு தெரியாதுல்ல தம்பி, 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்டிக்கார மாகாளியம்மன் கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பார் தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம். கோவில் கும்பாபிஷேகத் அன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்குத்தான் சொந்தம்னு சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சான். கும்பாபிஷேகத் அன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலையே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி. ஏன் என்னன்னு கேட்டா சங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நரசம்மா பேருக்கு கரையம் பண்ணி கொடுத்துட்டாருன்னு சொல்றாருங்க. ஆனா அது புறம்போக்கு நடந்த தம்பியோ. யோ, அதான் பிரச்சனைய. அது முடிவாகாம எப்படியோ புறம்போக்குனாலும் சொல்லலாம். அடா, அது உங்க நிலமாவே இருக்கட்டும். கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா? இத பாருங்க தம்பி, பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம், அத நீங்க வாங்கிங்க. எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும். வேணா அந்த கட்டின கோயில தோண்டெடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க. பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கொம்புல கறந்தா பால் வராது, மடியில தான் கறக்கணும். அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும், அதுக்கு பேரு தான் கோயில். அத தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது. அதுல போய் நாம தகராறும் பண்ணக்கூடாது. நாங்க ஒண்ணு தகராறு பண்ண வரலையா? ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலம்னு சொல்றீங்க, அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா? இருக்கு. அந்த இடம் இவ பேர் தான் இருக்குங்கிற கரைய பத்திரத்தை கொடுற. படிக்கட்டும், வேடிக்கை பாரு. இந்தா படிச்சு காட்டியா?
படிங்க அண்ணே. கோவை ஜில்லா காரமடை பஞ்சாயத்து முல்லைப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் புதல்வரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரயப்பத்திரம். மேற்படி பஞ்சாயத்தில் கிழக்கே வல்லமலையடி வாரத்திலிருந்து தெற்கே தேவிப்பட்டணம் ஏரிக்கரையை சுற்றி வடக்கே சேத்துமடை ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள 5 வேலி நிலத்தை கோவில்வாரியம்னர் சுந்தரியம்மாளுக்கு ரூபாய் 20,000 ரொக்கத்துக்கு விற்ற வகையில் முழு தொகையும் ரொக்கமாகவே பெற்றுக்கொண்டேன். இப்படிக்கு சங்கரபாண்டிய வாத்தியார் என்னன்னு சொல்றீங்க? சங்கரபாண்டிய வாத்தியார் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காரா? ஆமாங்க தம்பி, அவரே போட்டிருக்காரு. ஏ மகாலிங்க, இதே கேஸ் நம்ம கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்ல எவ்வளவு வருஷம் ஆகும்? 15 வருஷம் போட்டு ஜவ்வில பிடித்தர மாட்டீங்க. என்ன சொன்ன? உண்மைத்தான் சுமாரியா. அப்படின்னா இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆயிரத்தி 1936 சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். 1937 இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க. இது முதல் தப்பு. சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவரு எழுத படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கிற குஸ்தி வாத்தியார்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. எங்க அப்பா இறந்து போனப்போ ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து அவர் கை நாட்டு போட்டாரே தவிர கையெழுத்து போடல. அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு. இது ரெண்டாவது தப்பு. இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம். இந்த கோயில் நம்ம 18 பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதலை வாங்கிக்கிறேன். பல வருஷங்கள் நடத்த வேண்டிய இந்த கேஸ இந்த பையன் எப்படா 15 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான்? அவர் ஒன்னு உங்களை மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சர்ச்சை இல்லைங்களே. படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டும்னு தூண்டுறேன். அப்புறம் பண்ணலாங்க. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. சாட்சிகளை செட்டப் பண்ணும் வேலை இங்கு இல்ல இல்ல, வக்கீல் பொய்ய சொல்லுற வாதம் இங்கு வந்ததில்லே, ஏடெடுத்து படிச்சதில்லை எவரு துணி குறைஞ்சதில்லை, வாக்கெடுப்பு நடந்ததில்லை எதிலும் எப்பவும் தோத்ததில்லை. வீதியிலே ஒரு வீரன் மனநீதியிலே நல்ல சோழன், வீதியிலே ஒரு வீரன் மனநீதியிலே நல்ல சோழன், இந்த ஊருக்குள்ள போட
ஏழையும் சாலையும் சரி சம்பந்தா ஐயாவோட மானம் அந்த கவரி மான மீறும் ஐயாவோட மானம் அந்த கவரி மான மீறும் அந்த கவரி மானு வரம்பரைக்கே ஒன்னாலதான் பேரு கவரி மானு வரம்பரைக்கே ஒன்னாலதான் பேரு சின்ன கவுண்டரே உனக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே பாத குண்டு குளிமா இருக்கு பார்த்து விட்டுரு வண்டியை பத்திரமா கொண்டு சேர்த்த வேண்டியது எம்படி பொறுப்புங்க என்னடா அது வண்டிகளா வேகமா வருது ஆமா பூச்சி வண்டியாட்ட தெரியுதுங்க வண்டி வடக்கு திருப்பு சரி விழுந்தா ஆத்தா மனசு ஒத்துக்காதுல்ல பத்திரமா கொண்டு போய் உள்ள இந்த துண்டை இடுப்புல கட்டினா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை தோல்ல போட்டனா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சனா பட்டைய கலப்ப போறேன்னு அர்த்தம் Ah!
நல்லா சுத்தி பாரு, அடுக்களுக்கு இருந்த போது ஆத்தா பார்த்தா திட்டி போடும். ஆஹா, சுத்தமா வெளுத்து கட்டணமா இருக்குது. சாத்து முடி, செத்து முடி, நல்லழகம் போட்ட முடி, மூணு முடிச்செடியோ போட்டவரு போனதெங்கே. நா கருவா முக்கருவா, நாலாம் பெறையருவா, வெள்ளி புடியருவா, தந்தவரே போனதெங்கே. நம்ம யாருக்கா காத்துட்டு இருக்கிறோம்? பெரிய கவுண்டர் ஏன் தனியா அறுவடை பண்ணது? நியாயத்துக்காக உத்தரவிட்ட பெரிய கவுண்டர் ஊர் சுடுகாட்டுல போச்சுட்டா, பத்தோட பதினொன்னா போயிடுமேன்னு தன்னோட சொந்த நிலத்திலேயே புதைச்சிட்டாங்க பெரிய கவுண்டர்ஜி. புருஷா போச்ச இடத்துல தம் பாதம் பட்டா கூட குத்தம்னு மண்டி போட்டுக்கிட்டு கதிர் அறுத்து அந்த நிலையில பொங்க வச்சு குடுக்கறாங்க. அவங்க அந்த வயல அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் வேலைய ஆரம்பிக்கணும். செம்பாள நெல்லெடுத்து குத்தணும் நாம் பச்சரிசி, செம்பாள நெல்லெடுத்து குத்தணும் நாம் பச்சரிசி, ஊரே உன் பேரை சொல்ல போட வேணும் நெய்யரிசி, ஊரே உன் பேரை சொல்ல போட வேணும் நெய்யரிசி, ஊரே உன் பேரை சொல்ல போட வேணும் நெய்யரிசி. அத்தா, அத்தா என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பா நினைச்ச தீர்ப்ப நான் தப்பாம சொல்லி போட்டு வந்துட்டேன். விரதத்துக்கு பங்கம் வராம மீதி நல்ல நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ வீட்டுக்கு போ. என் ஆசா இப்ப தாண்டா என்ற மனசு குழு குழுன்னு இருக்கு. வட்டம் கட்டி அடிச்சிட்டு வரேன்னு வண்டியை கட்டிட்டு போனியே, இப்ப முட்டி பேந்து போய் வந்து நிக்கிற, வெக்கமா இல்ல உனக்கு? அவன் இப்படி மச மசன்னு அடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல மச்சான். அவங்க அக்காவை கட்டின நாள்ல இருந்து அடிமேல் அடியாவே பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்காக போட்டோ உடைச்சி மெதிச்சு என்னங்க பிரயோஜனம்? யார எங்கே எப்படி முடிக்கிறதுன்னு இந்த சக்கரை கவுண்டருக்கு தெரியாதா என்ன? அதான்க்கா, மச்சான் கோடு போட்டு காட்டினார்னா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ரோடே போட்டுற மாட்டோம். அதான் உன் கையில போட்டுக்கிறானு. நான் உடம்பு இரும்புட, எத்தனை ஆள் வச்சாலும் அவனை அடிக்க முடியாது. ஆனா அவன் மனசு பூ மாதிரி, அதை எப்படி கத்துக்கிறதுன்னு தான் நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியாதா என்ன, அப்ப நான் நர்ஸா இருந்தப்போ என் பார்வை உங்க மேல பட்டதும் கொஞ்ச நெஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருந்த உங்க பொஞ்சாதிய எனக்காக கொண்டவராச்சே நீங்க. பழைய கதையெல்லாம் கலர் மச்சான், பழசோ புதுசோ இப்ப அடிபட்டு வந்து நிக்கிறது நானு, இதுக்கு என்ன பண்றது? டேய் நீ போடா, உங்க மச்சானுக்கு மனசுல அடிபட்டிருக்கு, அதுக்கு என்ன மறந்து போடணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பாட்டி, பாட்டி யாரது? என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? நான் தான் வடிவு. அது தெரியுது ராசாத்தி, இந்த நேரத்துல எதுக்கு வந்த? உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச அவனை வெட்டி போட்டுருவானே. நீயே போய் சொல்லிடுவ போல இருக்கே, எங்க அப்பனுக்கு ஏன் தான் இப்படி பயப்படுறியோ? இந்த பயம் இன்னைக்கு நேத்துக்கு வந்தது இல்ல அத்தா. என்னைக்கு என்ற பொண்ண உங்க அப்பன் கையில புடிச்சு கொடுத்தனோ அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. பாவி மக, உங்க அப்பன் கொடுமை தாங்க முடியாம பாதியிலேயே போய் சேர்ந்துட்டா. உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் என் நெஞ்சு பயத்துல திக்கு திக்குன்னு கிடந்து அடிச்சுக்கும். அது சரி பாட்டி, எங்க மாமா இங்க, உடனே பாக்கணும். அங்க வார ஆறு வாரதுன்னு. மாமா, மாமா நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சிமல்ல பிள்ளையருக்கு பூஜை பண்ணிட்டு வந்தேன், அதான் இது. ஐயோ, எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு. வரேன் பாட்டி, வரேன் மாமா. நீ தனியா போற? இது செய்யறது எல்லாம் பார்த்தா கொக்கால பாக்குற மாதிரியே இருக்குதுயா.
வளர்றது வேற இடமா இருந்தாலும் ஓடுறது நம்ம ரத்தம் அத்தா. உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேனா? ஏன் 25 வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரர் பொண்டாட்டி சேலை தின்றுக்கீங்க. சரி, அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பா வாடகை போய் தின்றுக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத குத்த வச்சு உட்காந்துட்டு வாயை கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. என்றா வாங்க? உப்பு நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, நடக்கும்போது நல்லபடியா நடக்கும். இப்ப உனக்கு என்ன குறை வச்சிட்டேன்? எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா. உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ணை புடிச்சு கட்டி வச்சு பாத்து போடணுங்கிறதா என்பட ஆசை. சொல்லி போட்டனா? ஆமா. ஏன் அத்தா, புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ? எவன்டா இவன், 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேக்குற கேள்வியா இது? இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே. இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன போறானோ. ஏய், யாரு உள்ள அது மரத்து மேல? என்ன தைரியம் தான்? என்னை ஆத்தாலி வச்சுட்டு புளிய மலம் திருடுவேன்? இறங்கு புள்ள. பட்டி ஆடு மேய்க்கிற கழுத ஆணவம் பிடிச்ச சிரிக்கி திருட்டு வரைய மாட்டேன். என்ற பாத்துக்கிட்டு இருக்கிற புடுறா அவள. புடி புடி நில்லு புள்ள. ஏண்டி கண்ட தோட்டத்துல களவாடுற களவாணி திருக்கிக்கலாம் எம்மட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனைன்னு தெரியுமா இவனுக்கு? இன்னொரு தரம் களவாணின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடாமா. கவுண்டர் தோட்டத்து புளிய புளிஞ்சு கொள்ளு ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குத்தான் நாலு நாள் புடினேன். இது பாரு அத்தா, நாலுகுல தெருமாட்டிருக்கா. அதானே தவசே புடுங்கடா. நில்லு கவுண்டர், இந்த பழத்தை புடுங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வளர்ந்தா மட்டும் பத்தாது, பழம் பழுத்தா மட்டும் பத்தாது, ஏறி விரிக்கிறதுக்கு சௌரியமா? நல்லா ஏடி பண்ணி போடுங்க. ஹாய் கோழி, ஒன்னு நாளைக்கு பாத்துக்கிறேன். அடியே, என் வாசங்கத்தை பெருங்காயம் வால்பாறை வெங்காயம் யாருக்கிட்ட காட்டுறோம்? லொல்லு பண்ணாட்டலாம், எகிரி போயிரு எகிரி. ஒரு நாள் மாட்டாமையா போற, அப்ப வச்சுக்கிறேன். நீ ஒன்னு சோத்துக்கு தகராற பண்ணிட முடியாது முடியாது. ஐயோ அடிச்சு விடுங்கடா. காக்கா வேண்டாம் காக்கா, எங்க இருக்கிறது ஒரே பம்பர் தான் காக்கா. குடுத்துருக்கா கவுண்டரியா, 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 அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க. இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா அது? அங்கே கேள்ற, புடுங்கடா பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு, தோத்தது இந்த பசங்க. உங்க வஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது, வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன்.
நீங்க ஆக்கர் போட்டு வெளிய எடுத்து ஜெயிச்சிட்டீங்கனா இந்த பம்பரத்தை எல்லாம் அந்த பசங்கட்டே கொடுத்துறேன். உங்க சௌரியம் அப்படி. கோரியா விடாதீங்க. அவங்களே. டேய் இந்த பம்பரம் இல்ல. நான் தரேன். நானையா கயிறு. அது டேய் சரி சரி. அம்மா அப்பாடி ஆரம்பிங்க. கவுண்டரே நில்லுங்க. இந்த விளையாட்டுல மட்டும் நீங்க தோத்துட்டீங்க. உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்றீங்க என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க. இதுதான் போட்டி. இப்ப விடுங்க. மகளே ஐயா இந்த மேக்கால தூப்புல பம்பு செட் ஆஃப் பண்ண சொன்னேனே ஆஃப் பண்ணியா இல்லங்கய்யா ஐயா ஆஃப் பண்ணல ஏண்டா ஐயா பம்பர வல ஐயா முக்கிய முதல்ல ஆஃப் பண்ணல ஐயா போடா ஐயா ஹெச்ச பண்ணல எல்லாம் பண்ணிட்டு ஐயா கவுண்டரே இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க நாளைக்கு இந்த தெய்வான கிட்ட பதில் சொல்லியே தீரணும் மெதுவா மெதுவா அப்படி சென்ற பாரு சென்ற பாரு புரிவை ஓங்கி குத்து 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்ல பேரு வேற பாத்து பேசுற 10 பேருக்கு முன்னாடி மானம் பெறும்ல பாத்து பாத்து பேசுறதே கேவலம் பம்பரம் இல்ல இடத்துல இந்த லட்சணத்துல உன் நினைவு பந்தயம் வேற கட்டிட்டான் அந்த பட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போது சரி நான் சொல்றதை கேளு வாயில வை சாட்டுக்குதான் யா நல்லா இறுக்கி சுத்து ஆகட்டும் கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி பட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி சுட்டி சுட்டி வால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி பட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி போனா போகட்டும் ஒரு பொம்பளையின்னு பார்த்தா நீ ஊரையைக்க பார்த்ததென்னடி வீணா வரிஞ்சு கட்டி வம்பிழுத்ததால இப்ப மாட்டிக்கிட்டு முழிப்பதென்னடி
வாய நான் ஒட்டி விடவா, ஒடுக்கு புளி மால நான் வெட்டி விடவா, பம்ப ரத்தமெல்ல சோழத்தி விடவா, பட்டி ரொட்டி எல்லாம் பரப்பி விடவா, ஆடிபட்ட நாக்கு உன் ஆணவத்த மாக்கு நீ சேர்த்து மட பார்த்து தானடி, ஆடிபட்ட நாக்கு பால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, பட்டி பட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி. நீ சேர்த்து மட பார்த்து தானடி, சுத்தி சுத்தி போவால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, பட்டி பட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி, சுத்தி சுத்தி போவால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, பட்டி பட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி, போனா போகட்டும் ஒரு பொம்பளையின்னு பார்த்தா நீ ஊரையைக்க பார்த்ததென்னடி, வீணா வருஞ்சி கட்டி வம்பிடுத்ததால இப்ப மாட்டிக்கிட்டு முழிப்பதென்னடி, அதையும் தூக்கி மேல வீங்க, எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா நீங்க இந்த காலத்துல எவன்டா பொட்டி தூக்குறது? பத்து ரூபா கொடுப்பான், பேசாம வரணும். ஐயா என்னையா, ஐயா என்னையா, ஐயா ஐயா. என்ன காரியம்டா செஞ்சு?
மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா வரட்டுமா? பேசாம வா. அண்ணே அண்ணே என்ன பேசாம வாடா. இல்லண்ணே பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குதுங்க, உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா? அதுக்காக தான் பாரு வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கவா, மானம் கெட்டு போயிரு. சேலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு, அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. கேனுங்க, நேகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், அஞ்சு புள்ளி. அஞ்சு புள்ளி இருக்குதாண்டா. சேலக்காரர, அஞ்சு சேலை கூட அம்மனுக்கு, அப்புறம் கூட வேற ரெண்டு சேலை சேர்த்து கூடு. அடுத்து என்ன திருத்தின்னு பாக்குற? இவங்க மாமன் சின்ன கவுண்டரு, இந்த வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்ன கூட வரும்போது நல்லா தண்டா வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்துலயும் புள்ளி புள்ளியா இருக்கேன். அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஏய் வடிவு, என்ன செஞ்சுச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னு விட்டுரு. ஏதாவது விசேஷத்தை கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்கறியா? அழுக்கெடுத்தமா துவச்சது குடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கறத வேற. வேட்டினாலு சரட்டு ரெண்டு, தவசி துண்டு ரெண்டு, அண்டடாயிருங்கடா. அதான் நான் போட்டுக்கணுங்க. ஒண்ணுதான் கேட்டா, தவசி அண்டடாயிரு. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கு எல்லாம் சரிபாரு. எத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு. என்றா சொல்ற? காராறு சிறகு ரெண்டு, கடுகு போல கண்ணு ரெண்டு, ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே, இப்போ உன் வாய்தான் அத்த இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்சலாம் பேசிக்கிட்டு, இடிச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். ஏண்டா பல்லு ரெண்டு எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாருக்கு பேசுவீங்களா? என்னது ரெண்டு பல்லா? எல்லா பல்லு தான் மாம்பிட்டி மாதிரி நீட்டி நிக்குது. சரதா இருக்கிட்டு விஷயத்தை சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறுல கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்ற முணுமுணுப்பு. உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா? ஏண்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவில் போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டு கொட்டி விட்டான். அவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க அண்டடாயிரம் கணக்கு போடுறான்னு? ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டு கொட்டு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே நாலு வாரத்தை கேட்டு போட்டுதானு வந்த. இது வேற ஊருக்குள்ள எத்தனை சீல துணிக்கார சுத்தினாலும் சரி, அத்தனை பத்தி இங்கே அனுப்புவையே. என்ற பேத்திக்கு எப்பேற்பட்ட சீலை வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. ஏ மகாலி, ஐயா தேச தூரல் விழுகிற மாதிரி தெரியுறோ. களத்து மேட்டில் இருக்க நெல்லு மூட்டில சாலைக்குள்ள எடுத்து வைக்க சொல்லு. ஐயா கும்பிடுறாங்க. என்ன விஷயம்? பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க, உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க. எத்தனையடா? 300 ரூபாய்ங்க. சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷ ஆயிட்டாளா? அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுற ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க, ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, என்றாது 2-3 சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 ரூபாங்க. இந்த வாங்க. நல்லது. ஐயா வணக்கங்க. ₹300.
அப்படி பாக்குறீங்க கவுண்டர் பேர் சொன்னா கைலாசி வேலைக்கு வாங்கி போடலான்னு சொன்னாங்க அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேல எடுத்தேன் கண்ட பொண்ணுக்கு சேல எடுத்துக்காளுங்க காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா போடடே போ கவுண்டரே திரௌபதிக்கு கிருஷ்ண சேல கொடுத்த மாதிரி அவ்வளவு நேர்த்தி எடுத்துட்டேன் ஏதோ எட்டு முழுத்து ஒரு சேல எடுத்துட்டேன் பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா நீ மட்டும் மரியாதையா அந்த சேலை காசு கொடுக்கல போறது என்ற மானம் இல்ல ஒன்றரை மானம் யோ துணிக்காரே இந்த என் சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன் நிறுத்து புள்ள பூராத்தனி அவக்கிறதுக்குள்ளே மலமலன்னு பணம் தனி அவன் கையில கொடுத்து போடுறான் டேய் பத்திரமா பாத்து வாங்கடா வெறி மருந்து பாத்து வாங்க ஐயா வணக்கங்க தம்பி யாரு மலச்சாமி மச்சான் அந்த இருளாயோட மவன் சின்ன கவுண்டம் கூட படிக்க வச்சான்னு சொல்லுவாங்களே அது இவன் தான் நிறுத்துடா படிக்க வச்சவனை பத்தியே சொல்லி படிச்சவன் மரியாதை ஏன்னா கெடுக்கிற படிச்சவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு தம்பி இப்ப என்ன பண்ணுது சும்மா தாங்க இருக்கேன் படிச்சு போட்டு சும்மா இருக்க கூடாது தம்பி உனக்கு சௌகரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு என்ன எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சியா தலையில முளைச்சா தலை முடின்னு சொல்றாங்க கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க நெஞ்சில முளைச்சா சரி அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும் கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடியும் தானே சொல்லணும் ஏன் தாட்டிக்கிறாங்க உன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்கறா ஏன் மூளை என்ன மூளை என்ன முதுகுல வச்சிருக்க யாரடி என்ன யாரடி இல்ல யாரு டாடா பிச்சு போடு கால வச்சு போடு ஏங்கே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனப்ப பட்டி போட்டு ஆடலையே குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத பல்ல எல்லாம் ஏகிப் போ பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா எங்க நீ சிரி ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா ஐயோ காட்டி பல்லு தாத்தா குழந்தை பயப்படுது வாய மூடாத்தா உன்னால மூடவும் முடியாது சத்தியமா இனிமே உன்ன சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு என்னமோ ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற வாய வச்சு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்கிட்ட எகத்தாளம் பேசிருக்கு பட்டாசரத்து கொஞ்சம் அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு சிதறன பல்லு தான் இது இரு கழுத இந்த வருஷம் பட்டாசு பொழுது ஒன்றரை வாயில போடு அப்ப என் வாயில வேண்டாம் பாரு இவன் வாயில போடு ஐயோ இருங்கடா அரிய கோண கழுத்திருக்கே ஆள் ஆளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமோ பாரு என்ன சொல்ற இது வேறயா அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ ஏண்டா இந்த கத்து கத்துற எனக்கு மருமகன்னா சொல்ற அடியே நான் மட்டும் உனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழட்டி ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறத கேட்டுச்சா உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன் ஜாக்கிரத ஐயோ அண்ணன் பயமா இருக்கு என்றா பண்றது ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டும்டா என்றா முணுமுணுக்குறா உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா அப்படியா சொல்ற அடியே கண்ணா பின்னா அலையிற கண்ணாமலி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன் ஆமா எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு நானே நடக்கிறது நடந்து கடைசியில பாத்துக்கலாம் பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது நீ சிரிக்காத ஆத்தா நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்னுட்டு சரி சிரியோ சிரின்னு சரி நேத்து பயிர் பச்சை வாய்க்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு அழுகி பிரச்சனை என்ன பண்றது யார் விட்டாலும் தெரியலீங்க என்னடா தெரியல ஈச்சம் குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளைய வளர்த்துக்கலையே தோட்டத்துல யாருமே இல்லங்கிற வாய்க்கால இவ்வளவு தண்ணி போகுது பம்பு செட்ல யாரா இருக்க தெரியலீங்கய்யா போடே மடக்கணும் போடே சீக்கிரமா போய் மழைய போ தண்ணி நிறுத்துறான் போட யார் பண்ணது சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி கூண்டுக்குள்ள வச்சதாக சொல்லு கிளி சின்ன
சின்ன கிளி வண்ண கிளி சேதி சொல்லும் செல்ல கிளி என்னுடைய பேரை கேட்டதாறு கிளியே சின்ன கிளி வண்ண கிளி சேதி சொல்லும் செல்ல கிளி என்னுடைய பேரை கேட்டதாறு கிளியே யாரு யாரு அது யாரு அவ பேரு என்ன கூறு யாரு யாரு அது யாரு அவ பேரு என்ன கூறு சின்ன கிளி வண்ண கிளி சேதி சொல்லும் செல்ல கிளி என்னுடைய பேரை கேட்டதாறு கிளி கவண்ட தோர்த்து கண்ண என்ன தர்மத்துக்கு அவருது கண்ணா அப்ப நான் திறந்து விடுறதுக்கு இப்போ என்ன பண்ற பாரு ஐயோ ஓடுறியா நீ நில்லுப்ல கவுண்டரே உங்க தோட்டத்துல வந்து குளிச்சா பொட்ட சிங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிதான் இங்க வந்து குளிக்கிறோம் நீங்க என்னன்னா எங்க ஆத்தா எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் ஆர்த்து போட்டீங்களே செத்துக்கிட்டு போக போறான் குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே அப்படி என்னையா தான் பண்ணாங்க குழந்த மாதிரியா கேள்வி கேட்டாங்க வாயில குளுக்கட்டை வச்சிருக்கேன் இன்னும் சொல்லுடா வாயில எதுக்கிட்ட குளக்கட்டி வச்சிருக்கேன் மாங்காய் இது என்னன்ன தேங்காய் இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன் இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கே இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா அண்ணே நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க உங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறோம் பார் அப்படியே இப்படி வா ஐயோ என் மனதுக்கு எவ்வளவு பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே இனிமே ஏதாவது எனக்கு கொடுக்க பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடு போட்டி வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன் யாரு தெய்வானு என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வாரா அட கொக்க மக்கா அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுது நினைக்கும்ல அதுக்கு தான் துவைக்க போட்ட துணில ஒன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் ஏனம்மணி தங்கச்சிய படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியம்மணி இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா நான் எடுத்து கொடுக்கறேன் இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லம்மணி ஐயோ அதெல்லாம் வேணாம் எனக்கு என் சலியே போதும் அக்கா போதும்க்கா இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்த சுத்தம் சுத்துறியே படிச்சுட்டு பத்ம மாதிரி வந்திருக்க உன் மேல எத்தனை கண்ணு படும் எனக்குல தெரியும் தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு நம்ம கண்ணுல பட்டா இல்ல டே பூச்சி யாரா இந்த பொண்ணு அவதான்டா ஆடெல்லாம் மேய்க்கிறாள் தெய்வான அவளோட தங்கச்சி வள்ளி சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி எம்பட வீட்டுக்குள்ளே வந்து எனியவே கண்ணுங்கறியா உன் ஆத்த ஆவட இருந்தாள வாயில்லா பூச்சி நீ என்றா ஓட்டல் அடியோ முழுங்கின மாதிரி லொடலடன்னு உருட்டிக்கிட்டு நிக்கிற வாருவிங்க வாராங்க சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு அதான் அந்த புதிச்சிருக்கு அவனு சிரிக்கு இல்ல என்று தங்கச்சி டீச்சரு என்ன சரு இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது நான் பாக்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன் கவுண்டரே கவுண்டரே
மதப்பு தான். தேவல இங்க வந்தானே அலக்கடிக்கிட்டு இருக்க. நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன். அப்படி ஒரு வேச்சல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா. தேவல நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறயா? இவ ஒண்ணே என்ன மாதிரி இல்ல, எங்க ஆத்த மாதிரி. காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா. அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏம்புல போய் சொல்ற? எப்ப நீ சொன்ன? தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடா. இவ தொல்ல தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு. இவக்கு சாவகாசமே நம்மளுக்கு ஆகாது. ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு அங்க வாக்கலாம். எங்க வந்து வாக்குறது? ஏனுங்க ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க? கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ பாக்குறதே இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க. அட வாப்புல அதோய் இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும். நீயே பாத்துக்கோ. உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும். இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. ஏற்கனவே இருளாய்மையும் எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்ற. நீ வேற தொந்தரவு பண்ற. இருக்க ஒரு வேலை ஆருக்கு போட்டு கொடுத்து. ஊருக்கே பெரிய மனுஷர் கவுண்டர். அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8-8-64 சரியா செல் போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட்டா நீ பிரஜெண்ட். இல்லக்கா பிரசிடென்ட் ஏதோ ஒரு ஜெண்ட். யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு. ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை செல் போட்டு போசனாரு. அக்கா சும்மா ரெடி. சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லையா, என் தங்கச்சி இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி விடணும்னு சொல்லி போட்டு 7 டூர் கார் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. சும்மாரி நீ என்றானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம 1.5 வாட்டுக்கு வேற அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்ற. யோ ஒண்ணு மட்டும் சொல்றயா, நாய் தான் வால் ஆட்டணும். வால் நாய் ஆட்டக்கூடாது. போற வாக்கு பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆக மாட்ட போல இருக்க. நீ வா வள்ளி பக்கத்து ஊர் போய் கவுண்டர் வேறச்சனா உனக்கு வேலை கொடுக்காம போயிருவாங்க. அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு. அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா ரெஸ்பெக்ட். 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும். மானத்தை வாங்குறியே. ஏடா பழனிச்சாமி, கேரளத்துல இருந்து ஊருக்கு கவுண்டர் தகராறு நமக்கு எதுக்குடா? பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துரு. என்ன சொல்றேன் அம்மனி அம்மனி, நாளை காலையில சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையில சேர்ந்துக்க. இந்த பாரு சர்டிபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வந்து வேலையில சேர்ந்துக்க. என்ன சொல்ற? நிஜம்தானுங்க. நீங்க சொன்னதால சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவ கலக்கு கலக்குன்னு கலக்கி தெய்வானதான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுத்து. வணக்கங்க. வணக்கம். எப்படி தம்பி இருக்கிற? சௌக்கியமா? நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை அதை விடு தம்பி. இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான். நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு. அதை வந்து பாத்துக்க. உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். பட்டுமா தம்பி? என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க? தான் படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கான்னு நொந்து போய் வந்திருக்கிற அந்த தம்பிக்கு ஆறுதல ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா. ஒண்ணும் இல்ல சுந்தரி, ஊரான் தோட்டத்து வேலி நம்ம தோட்டத்துக்கு காவல் காக்க வந்திருக்கேன்னு பாக்குறேன். ஐயா காவலுக்கு மட்டும் இல்லைங்க, கடைசி வரையில உங்க கூட ஒரு நான் தயாரா இருக்கேன். அப்புறம் என்ன மச்சான், அவன் நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலை போட்டு கொடுத்து போடுவான். பைத்தியக்காரன், நீ அவசரப்படுற. இவன் படிச்சவன், இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டான் அந்த சின்ன கவுண்ட். தம்பி உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அத நீ ஒத்துக்குவேன்னு தான். ஐயா நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன். தம்பிதான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொல்லுதில்ல, உங்க மனசுல உள்ளத வெளிப்படையா சொல்லிட வேண்டியதுதானே. தம்பி நான் உனக்கு வேலை தர போறது இல்ல, நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்டம் கிட்டதான். என்னங்க சொல்றீங்க சுந்தரி? நான் எதுக்கு சொல்றேன் உனக்குமா புரியல. தம்பி நீ வேலைய தவசிக்கு செய், விசுவாசத்தை எங்கிட்ட காட்டு. சரிங்க சுந்தரி. வாங்கிக்கடா. சம்மதம் சொன்னதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்குறியா? அதுதான் சக்கரை கவுண்டர். என்னங்க நீ போயிட்டு வாப்பா. வரையா தம்பி. உன் பேர் என்ன சொன்ன? விசுவாசத்துக்கு எந்த பேர் பொருத்தமோ அந்த பேர் சொல்லியே கூப்பிடுங்க, நான் வரையா. தெய்வானா தெய்வானா, கொஞ்சம் நில்ல. பெரிய கவுண்டிச்சம்மா விஷப்பாம்பு கடிச்சு அங்க விழுந்து கிடக்குறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாய. இப்ப பேர் எங்க இருக்கு? அடுத்த மேட்ல. ஐயோ இயக்கோ முதல்ல அந்த லாந்திரிடு. இந்த அம்மா Thank you.
அழுறியா? ஐயா ஐயா ஐயா, நம்ம பெரிய கொண்டுச்சியா பாம்பு கடிச்சு போட்டுச்சியா? வயக்காட்டுல நேற்று ராத்திரி வச பாம்பு கடிச்சு போட்டுச்சியா? ஓட்டுற வண்டிய அத்தா, எப்படி அத்தா இருக்க? பதறாத ஐயா, எனக்கு ஒண்ணு ஆகல. என்னைய என் ஆத்தா காப்பாத்தி போட்டா. யாருன்னு பாக்குறியா? எல்லாம் அந்த சிரிக்கு தெய்வானதா ஐயா? தெய்வான என்ன புள்ள அப்படி பாக்குற? ஐயா வீட்டுல ஏதாச்சும் விசேஷங்களா? போன என் ஆத்தாளோட உசிரியே திருப்பி கொண்டாந்தவனி, ஒண்ணும் தெரியாம மாதிரி கேக்குறியே. எல்லாம் உனக்குத்தான் புள்ள, எடுத்துக்க. கவுண்டரையா, நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பேசுற சின்ன கவுண்டர்னு நாங்க உங்க பெருமை பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா விலையே பேச முடியாத உங்க ஆத்தா உசிருக்கு விலை பேசிட்டு நிக்கிறீங்களே. இந்தாங்க இந்த பணத்தை இப்ப நான் உங்களுக்கு தரேன். 20 வருஷத்துக்கு முன்னால செத்து போன என் ஆத்தாளோட உசுர உங்களால திருப்பி தர முடியுமா? உங்க ஆத்தால நான் காப்பாத்தும் போது இந்த காசு என் கண்ணுக்கு தெரியலையா? ஆத்தாளோட பாசம்தாயா தெரிஞ்சது. பொறப்புல ஏழையா இருந்தாலும் பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா? சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டுவிட்ட கோலம் என்னடி? சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டுவிட்ட கோலம் என்னடி? பட்ட காயத்துக்கு மருந்து என்னடி? என் தாயத் தந்த தாயும் நீயடி. என்னதான் சொல்ல ஒண்ணும் கூட இல்ல, மன்னவள் நெஞ்சிலே மூச்சடைச்சதென்ன? கவுண்டரியா, தலை கவுந்து நிக்கிறது காதிருக்கு வேணா பெருமையா இருக்கலாம், தலை நிமிந்து நடந்தாதாயா எங்க கவுண்டருக்கு பெருமை? டீசரம்மா கொஞ்சம் நில்லுமா. டீசரம்மா பசங்களுக்கு ஆனா ஆவண்ணா நல்லா சொல்லித்தரையா. அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரட்டா? ஏய் கேக்குறன்ல எடுறா கைய. இந்த தொரட்டியால ஆட்டுக்கு இலதல மட்டும்தான் புடுங்கி போடுவேன்னு நினைக்காத. ஒன்றை மாதிரி தெருநாயங்களோட தலையும் புடுங்கி போடுவேன். ஜாக்கிரத. தெய்வானே, உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டேன்னு பாதறியா? சாரின்னு சொல்லு, உன் மேலே கை வச்சிடறேன். பாடி போலாம். என்ன பூச்சி கத்துதே இந்த காலை? சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேய்ஞ்சது மச்சான். கணக்கு காலாவதியாய் 3 மாசம் ஆச்சு மச்சான். 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சிய படி கேட்கணும்னு சொல்லி 5000 ரூபாய் கடன் வாங்கினேன். இப்ப வட்டியோட சேர்த்து 15000 ரூபாய் ஆச்சு. எப்ப நீ கட்ட போற? இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஏய், நான் உன்ன திடீர்னு கேட்கல. நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதி ஆகி 3 மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது. வாங்கும்போது இருக்கிற அக்கறை கொடுக்கும்போது கூட இருக்கணும். உள்ள பூச்சி, நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவகிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க.
என் மச்சான் என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல. வாங்கின கடனை என்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என் கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போக சொல்ற. உனக்கு எப்படி வசதி? உன்ன மாதிரி கேடு கெட்டவனுக்கு முந்தி விரிக்கிறத விட ஊர் ஜனங்க கிட்ட கையெந்திரது எவ்வளவோ மேல். மொய் விருந்து வச்சாவது எண்ணி நாளே நாள்ல உன் கடனை நான் அடைக்கல. நான் ஆவடிக்கு பொண்ணுலடா. இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, அர்க்காணி பேத்தி ஆவணமாக தெய்வான சக்கர கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால பொய் விழுந்து வைக்க சொல்லி இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க சாமியோ. இந்தப்பா நாங்க ரெண்டு பேரு. என்னடா ரெண்டு பேரு? ஓசியில சோறு போடுறாங்க. ஓசியில சோறு போடுறாங்க. இந்த அண்டா வாயை திறந்து இந்த பானை வயத்துல ஒரு வாரத்துக்கு கட்டலாம்னு பாக்குறியா? இது மொய் விருந்து. மொய் விருந்து என்ன? வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது. புரியலையே. அடி, வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும். அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க. மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு. போய் விருந்து வச்சிருக்கேன். உங்களால ஆன உதவிய செய்யணும். பாத்தியாடா தவசி, ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவைதான் வரும். நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துகிட்டு வராளாம். கொடுத்த காச நோவாம வாங்கி வைக்கிறத விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாச வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்கா. கூழ் வச்சு குடிக்கவே வக்கல்ல கழுத. காகரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன வேண்டுமான்னு நினைக்கிற? காசுக்கு வக்கில்லாதவளா இருந்தாலும் கவுருதையில இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவல்லேங்கிறத காட்டி போட்டு போற அவத்திய. சாப்பிடுங்க. சரி அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல புள்ள. நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அருளவதையே அரிச்சு குடிச்சிருக்கலாம். அது செய்யறதா ஆத்தா நம்மளை விட்டு போனப்பவே அது செஞ்சிருப்ப. ஆத்த மனசுபடி ஒன்னு ஆளாக்கி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன். அதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாங்கிப்பேமா. அம்மணி, தெய்வனே இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்தா எப்படி அம்மணி? பந்தி முடிஞ்சு போச்சு அம்மணி. இலைய நீ தானே எடுக்கணும். தாமணி Thank you.
वारसुड़ी நல்ல புருஷனா கிடைச்சா ஒத்தருவா காசை இந்த முந்தானேலியே வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு வச்சு என் புருஷன் கையாலேயே காணிக்கையா செலுத்துறேன்னு அந்த பன்னாரி மாரியா தாளுக்கு நான் எந்திருக்கேன். ஏம் பிள்ள எந்த மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. நான் கட்டியிருக்கிற இந்த சேலை போட்டிருக்கிற நகை நட்டு எல்லாமே உங்க ஆத்தா எனக்கு கொடுத்ததுங்க. எனக்கு என்ன தாய் வீட்டு சீதனமா எதையுமே நீயே எனக்கு பெரிய சீதனம். நீ சொல்ற ஒன்ற தாய் வீட்டு சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. उत्तमी उन्ते
பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட உன்னையத்தான் சும்மா இருங்க, எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கா, வெளிநாட்டுல எல்லாம் குழாயிலேயே குழந்தை பத்தி தராங்களா? நீங்க சும்மா இருங்க மாமா, அக்கா மட்டும் சரின்னு சொல்லட்டும், நானே உங்களுக்கு குழந்தை பத்தி தரேன். என்ன சொல்லி போட்டான்னு சொல்ல வேண்டியதான் மாமா கிட்ட தனியா சொல்லி இருக்கலாம்ல. நம்ம விஜயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்.
எப்படியோ எனக்கு பேரம் வந்தா சேர்த்தா என்ற சம்பு. நம்ம ஊர் கோலம் மீன் கான்ட்ராக்டுக்கு ஏலம் போடுறாங்க. நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ. ஐயா சின்ன கவுண்டர் வராருங்க. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. யோ உனக்கு அறிவு இருக்கா? நெத்தியில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்காரிய, உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா? நீ எல்லாம் பின்னால உட்கார வேண்டிய. எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா? நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி 5 ரூபாய்னு ஆரம்பிக்கிற ஏலம் 5 ரூபாய் 4-6 ரூபாய். ஐயா நீங்க ஏலம் எடுக்கிறீங்க, அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம். சும்மா 500 ரூபாய், 1000, 5000 ரூபாய், 10000, 20000, 30000, 40000. என்ன இதுக்கு மேல நீ கூற போறியா? ஐயோ அப்படி போடு, வாழ்க்கையில பல்லு விளக்குறதே கிடையாதா? நல்ல வேலை குளத்தோரமா போய் தும்பி இருந்த பூரா மீன் செத்துருக்கும். 50000. அவங்களே எடுத்துக்கிட்டும். சக்கர கவுண்டர் 50000 ஒரு தரம், சக்கர கவுண்டர் 50000 ரெண்டு தரம், சக்கர கவுண்டர் 50000 மூணு தரம். ஏண்ட மல்லிசாமி உங்க சின்ன கவுண்டர் எந்திரிச்சு போறாரு? வருஷ வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் எடுத்துட்டாருல, அதனாலதான் கோச்சிட்டு போறாரு நினைக்கிறேன். ஏலத்துல போட்ட கணக்கு ஏழாகுடமா முடிஞ்சு போச்சேன்னு பாக்குறீங்களா? அவன் ஏலத்துல விளையாடுனது என் காசோட மட்டும்தான், நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோடு. மலைச்சாமி விஷயத்தை நான் சொல்றேன், விடுறதுக்குள்ள விசுவாசத்தை நீ காட்டு. ஏம்புல பால் கறக்க போன சின்ன கருப்பனை இன்னும் காணங்கிற விடிஞ்சு தின்னு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? மத்தியான சாப்பாட்டு மாமனுக்கு நான் கொண்டு போறேன். என்ன பள்ளிக்கூடம் எனக்கு லீவு. ஏண்டி அவ பண்ணாட்டியா நீ பண்ணாட்டியா? ஏ மாமனுக்கு நான் கொண்டு போற காசுக்கு தாக்கும். ஏ மாமோ ஏ ஐயா 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 என்ற இப்படி ஓடியார? ஐயா நம்ம ஊர் குளத்துல யாரோ விஷத்தை கலக்கி போட்டாங்க, மீன்லாம் செத்து மிதக்குது, தண்ணி குடிக்கு வந்த மாடுகள் எல்லாம் செத்து போச்சுங்க, ஊரே அங்கே அங்க கூடி இருக்கு. என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? குடும்ப பகையை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஏல எடுத்த குளத்துல விஷத்தை கலந்துட்டாரே, நியாயமான அவரே கேளுங்கயா. கவுண்டர் நேத்து உங்களுக்கு ஏலம் கிடைக்கலன்னு கோவிச்சிட்டு போன நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஐயா 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 யோ யாரு யாரு மேலயா பணி போடுறீங்க? இந்த சின்ன கவுண்டர் ஐயா குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துட்டாரு, எலும்பு இல்லாத நாக்க வச்சு எப்படி வேணாலும் மடக்கி பேசுறீங்களா? கவுண்டர் நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு, நேத்துக்கு நம்பினீங்க இன்னைக்கு காலை வாரிட்டாங்க பாத்தீங்களா? யோ காலை வாரது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்யட்டும், நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு. என்னையா சொன்ன? பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வரணுமா? நீங்க விடுங்க கவுண்டர். பின்ன பாருங்க. வெல்ல சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு, குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது. பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நிறுத்துங்கய்யா நிறுத்துங்க, என்ன ஆளுக்காலும் கசம் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பஞ்சாயத்து தலைவரை உட்கார வேண்டியது நிக்கிறாரு பாக்குறீங்களா? இவர் அந்தஸ்துக்கு சக்கர கவுண்டர் ஒண்ணு குறைஞ்சவர் இல்லையா? அவர் வர்ற வரைக்கும் இவர் நின்னுதான் ஆகணும்.
ஊரு ஊரா சொல்லுது கவுண்டர் தான் வசத்தங்க இருந்தாரு நீ என்னைய உக்காலத்து வாங்குற யோ நிறுத்தியா எங்களுக்கு தெரியாதா ஐயா இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்து மறந்துட்ட பாதாங்க குளத்துல இருந்து தாங்க எடுத்தோம் பிரசிடென்ட் ஐயா சார்ஜிங் இதுக்கு இது எங்கடா நம்ப முடியாதுங்க मामा इंगा पंचायत पे टांगला इंगा अप्पा वीटले पेसिट रुंदे ना केटे मामा वे पंचायत सिक्के वेके पोरांगला कोळतले वेसं कलंदे मामान सोल्ले पोरांगे पोईसाची सोल्ले मलसामी पोईट रुके एमडिया वापस का பாக்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நிக்கணும்னு திட்டம் போட்டதே அவன்தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா மனசுல துண்டு போட அறிவாளை தூக்கிட்டீங்களே வேண்டாம் இந்த பூமி தாங்காதியா
ஐயா வெல்ல சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை இல்ல உனக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வை சக்கர கவுண்டர் வீட்டுக்கு சின்ன கவுண்டர் கோவம் அறுவாள தூக்கிட்டு போறானாத்தா ஐயா இந்த நேரத்துல இவன் எதுக்குடா அங்க போறா அத கேட்டதுக்கு தான் இந்த துண்ட தூக்கி போட்டுட்டு போய் ஒரு பாட கட்டு வெயிட்டு சொல்லிட்டு போறாராத்தா அவர் போற வேகத்தை பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியலாத்தா லக்ன பத்திரிக்கை எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு பொண்ணுக்கு பொட்டு வைக்கிறவங்க எல்லாம் சட்டுப்புட்டுன்னு வந்து வைங்க என்ன அப்படி பாக்குறீங்க அக்கா பொண்ணு நிச்சயதார்த்தம் அதுக்கு வந்திருப்பாரு பதினஞ்சு வருஷத்து பகைய மறந்துட்டு கூப்பிடாத வீட்டுக்கு கவுண்டர் காலடி எடுத்து வச்சிருக்காருனா அதான் ரத்த பாசம் அதான் சின்ன கவுண்டரு ஊரு பேரு தெரியாதவ வீட்டு கல்யாணத்துக்கு உரிமையோட போறவடியா சின்ன கவுண்டரு இது சொந்த அக்கா பொண்ணாச்சே புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாமன் ஓட்டி சீதனமும் கூட வரும் என்னத்த அப்படி பாக்குற நான் ஓம் பிள்ளையாச்ச ஆத்திரத்தோட தான் போனேன் ஆசீர்வாதம் பண்ணி போட்டுவாரு நீங்க அப்படி பாக்குறீங்க சாப்பிட முடியல கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனது என்ன கோலக்கிளி கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு கூண்டுக்குள்ள போனது என்ன கோலக்கிளி அடிமானே
பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா அது தீர்றதுக்கு முன்னாடி ஊரை விட்டு போக கூடாது இல்லையா? என்னடா சின்ன கவுண்டர் போறாருன்னு பாக்குறியா? போன தடவை தான் போலீஸ் கோர்ட்டுன்னு போயிட்டு வந்துட்டாரு. இந்த தடவை போறதா இருந்தா வீட்டுல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து தலையில உட்காந்து வச்சிருந்தா போவாரு. ஆமா ஆமா, அந்த சட்டத்தை போட்டதே அவர்தானே. வெள்ள மடக்கில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி, அந்த மடக்கில் இருக்கிறது நான் விஷம் கலந்தது. அந்த ஊர் ஜனங்கள சொன்னாங்களே அந்த தண்ணி. பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணிய குடி. அப்படி நான் வரலனா? நீ ஏன்டா மறுவுற? ஆத்தா நான் இருக்கிறேன்ல, நீ தைரியமா போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இத பாருங்க கவுண்டரே, கோர்ட்டு கேஸ்னு வந்தா நாங்க சொன்னபடிதான் கேட்கணும். அதை விட்டு போட்டு நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டேன்னு தொடர்ந்து உண்மையே பேசிட்டு இருக்கும் சம்சாரம். அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்கவே முடியாது கவுண்டரே. என்ன வைக்கலையா? இதுக்கு ஒரு வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு கவுண்டரே. என்னங்க? பொய் சொல்லணும். அப்படி பொய் சொல்லன்னு வச்சுங்க எங்க போலப்பு நடக்காது. அப்படி பொய் சொல்ல மாட்டேன் உண்மையைத்தான் சொல்லுவேன்னு சொன்னா உங்க பண்டாடி ஜாமீன்ல எடுக்க முடியாது. அவங்க ஜாமீன்ல வர்றதும் வராதும் அவங்க கையில்தான் இருக்கு. அதனால அவங்களே போய் பாருங்க. நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நினைக்கிறேன் உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்சவரையும் தீர்த்து வைக்கிறேன். வாங்க வாங்க. ஊர் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். கவலைப்படாதீங்க, எப்படியாவது உங்க சம்சாரத்தை ஜாமீன்ல கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப நல்லதுங்க. ஆனா போலீசார் நேரமாச்சுன டே போன கவுண்ட திரும்பி வருவாங்கற. அப்படியே திரும்பி வந்தாலும் அவன் ஆத்தா கொல்லி போட தானே வரணும். ஆத்தா டேய், ஊருக்கே நீதி சொன்ன குடும்பத்தை இப்படி வீதி கொண்டு நிறுத்திட்டீங்கடா. ஊர் ஜனங்கள்லாம் தொண்டை வத்தி தவிக்கும் போது தான் சொந்த நிலத்திலேயே குளத்தை வெட்டி தானமா கொடுத்தாங்க, அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை. ஐயா, கோயில வச்சு கும்பிட வேண்டிய இந்த தெய்வத்தை இப்படி நடிச்சதுக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே ஐயா, இது அறுக்குமா ஐயா? ஏண்டா ஊரே கூடி சும்மா இருக்கும்போது உனக்கு என்னடா? நான் உப்பு போட்டு திங்கிறோம்டா. டேய், பெத்தமாவனே நவலன்னா விஷ தண்ணி குடிச்சிருன்னு சொல்லிட்டு போயிட்டா. நடுவுல நீ யாரா? நான் வேணா அந்த ஆத்தாவுக்கு பிள்ளையா இல்லாம இருக்கலாம் ஐயா, ஆனா ராமருக்கு ஒரு அணில் மாதிரியா? நீங்க எல்லாம் குடியாரவங்களா ஐயா? 25 வருஷமா நான் செஞ்ச தப்புக்கு இப்பதான் நான் பரிகாரம் தேட போறேன். இத்தனை நாள் உங்க துணியை துவச்சினேன், அதுக்காக நான் வெக்கப்படுறேன் ஐயா. யோ, இது வரைக்கும் உங்க அழுக்கு துணி எல்லாம் நான் துவைச்சிட்டு இருந்தேன், இனிமே உங்க மனசுல இருக்கிற அழுக்க நீங்களே துவைக்கணும். அது வரைக்கும் இந்த ஊர் ஜனங்க துணியை துவைக்கவே மாட்டேன். இது இந்த ஆத்தா மேல சத்தியம் ஐயா. டேய், அவன் அந்த இடத்த விட்டு எழுத்துட்டு போங்கடா. ஆத்தா ஆத்தா.
என்ன விடுங்கய்யா, டோ என்ன விடுங்கய்யா, டோ என்ன விடுங்கய்யா. அதா அதா பொழுது சாஞ்சிட்டு இருக்கு. இந்த ஊர் ஜனங்களை யாராவது ஒருத்தரு அந்த விஷத்தை நீ எடுத்து கொடுங்கய்யா. இப்ப நீங்க எடுத்து கொடுக்கறீங்களா இல்ல நானே எடுத்து கொடுக்கட்டா? சாமியும் சாஞ்சு போச்சு, நம்ம ஊர் கவுண்டரியும் சாச்சிட்டானுங்க. அந்த கவுண்டரி எப்ப நிமிர்வாருன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கண்டா. என்றாது கையில தேங்காய் பழம் தட்டு, ஏதாவது காதுகத்துக்கு போறியா? இல்லண்ணே, நீங்க இந்த தொழில விட்டீங்கல்ல, அதனால அந்த பதவியை நான் ஏத்துக்கலாம்னு. நான் பாத்துட்டு இருந்தது மந்திரி பதவி, அதை நான் விட்டுட்டு போறேன், அதுக்கு பதிலா நீ ஏத்துக்க. ஏய், எனக்கு சூடு சூரணை இருக்குடா, அதனாலதான் இந்த ஊர் அயோக்கியங்க துணியை துவைக்க. உனக்கு தான் சுத்தமா அது இல்லையே. ஆமா, உன்ன நம்பி எவன்டா துணி போட்டா? இவர் தான். இவரா? ஓ, இவரா? ஆமா, நீங்க முத முதல்ல பதவியேத்த உடனே இவர் அயல் நாட்டு அதிபர் முத செலவிய இவர்கிட்ட கொடுத்து இவரு சோதனை பண்றாரு. டேய், இவனே ஒரு இத்து போனவன், இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன், இவங்கிட்ட செலவை கெடுத்த நீயும் ஒரு இத்து போனவன். ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை கெடுத்துறாதீங்கடா. ஐயோ, அப்படிலாம் செய்ய மாட்டோம்னே. அப்ப அந்த ஆசீர்வாதம்? ஏய், ரொம்ப வெறுப்பேத்தாத, சாமி சிலைன்னு கூட பார்க்க மாட்டேன், எடுத்து மண்டை மேல அடிச்சு போடுவேன். சரி, இந்த வெத்தலை எடுத்துக்கோங்க. வெத்தலை பாக்க நான் எடுத்துக்கிட்டா தேங்காய் பழத்தை வெளியே எடுத்துட்டு போய் வித்தரலாம்னா? என்ன ஓமண்ண, போடா எடுத்துக்கண்ண, போடா. ஐயோ, எத்தனை உதைக்கிற, எத்தனை நாளைக்கு இந்த கௌரவன் பாக்குறேன்? என்னனே, நீங்க ஒரு தொழிலாளிக்கு தொழிலாளி ஒரு ஆதரவு தருது இல்லையா? எது? அதாவது ஒத்துழைப்பு? ஒத்துழைப்பு? முந்தி விரிச்சிட்டான். வழி தவறி நடந்தாலே என் மகன் ஒத்துக்க மாட்டான். நீ இப்படி மர தவறி போய் வந்து நிக்கிறியே, இது அவன் எப்படி தாங்க போறான்? நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? இத நான் என் பிள்ளைகிட்ட எப்படி சொல்ல போறேன்? என்னாச்சு, என்ன நடந்ததாத்தா? என்ன நடக்கல, உரம் பாஞ்ச ஒன்றரை உடம்பு ஓடாகிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு போட்டு வந்து நிக்கிறாளே, இத நான் உங்ககிட்ட எப்படியா சொல்ல போறேன்? கவுண்டரையா, பள்ளி பொண்ணு உண்டாயிருக்கையா? அப்புறம் நடந்தாலே
கவுண்டர் சரியா விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுவாரு. இப்ப தான் வீட்டுக்குள்ளேயே நடந்தத விசாரிச்சு சொல்லாமலா இருப்பாரு. அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்ப நான் தான் நான் தான் நான் தான் பெரிய மனுஷன் வீட்டு விஷயம் எல்லாம் இப்படித்தாப்பா உண்டாட்டி இருக்கும் போதே இன்னொன்னு வச்சுக்குவாங்க. இது கவுண்டர் விஷயத்துல உண்மையாயிடுச்சு பத்தியா? வீட்டுல பொண்டாட்டி இருக்கும் போதே கொழுந்தியா கிட்ட காதை புடிச்சு விளையாடினாரு. பொண்டாட்டி வேற ஜெயிலுக்கு போயிருச்சா, கவுண்டர் வேற விதமா விளையாட்டாரு போல இருக்கு. ஆனா வெள்ளையும் சோலையும் வெறும் வேஷம் தாயா, வெப்பாட்டி வச்சுக்கிறவன் தான் பெரிய மனுஷன் ஆயி போச்சு பாத்தியா? இது என் ஓட்டு விஷயம், இதுக்கு மேல யார் பேசினாலும் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாவல உள்ள போலாம். டேய் தவசி நில்ரா, அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போனாலே அவதான்டா என் புள்ள. அவ காப்பாத்துற கௌரவத்தை தெருவுல கொண்டாந்து நிறுத்திட்டியே. நீ எனக்கு பிள்ளையும் இல்ல, நான் உனக்கு ஆத்தானும் இல்ல, இந்த வீட்டுல உனக்கு இடமும் இல்ல. போயிரு. இன்னொரு தடவை என்ன ஆத்தானு கூப்பிடாத, என் மூஞ்சில முழிக்காத, போயிரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. Thank you.
மனம் படச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படச்ச தென்னவனே, மஞ்சளிலே விரும்புறியோ அப்ப போகலாம். வரேம்மா. வெள்ள என்ன இதெல்லாம் என்னாச்சு உனக்கு? இந்த உடஞ்சு கிடக்கிற பானை மாதிரி என் மனசு உடஞ்சு போச்சுங்க கவுண்டர் ஐயா. இந்த ஊருக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருப்பீங்க. வீட்டுக்கு போய் இந்த ஊர் ஜனங்க முகத்திலேயே முடிக்கிறது இல்லைன்னு உட்கார்ந்தா நான் தண்ணி குடிக்கிற டம்ளர்ல இருந்து தெய்வமா நினைக்கிற இஸ்திரி போட்டி வரைக்கும் கவுண்டர் ஐயா நீங்க வாங்கி கொடுத்தது அதெல்லாம் என்ன ஏளனமா பாக்குது ஐயா. இனி இந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன் ஐயா. நான் எங்காவது போயிரேன் கவுண்டர் ஐயா. நான் எங்காவது போயிரேன். ராமர் வனவாசம் போனப்ப சீதையும் லட்சுமணன் கூட போனாங்க. எனக்கு அப்படி யாரும் வரலையே. நீயாவது கூட இருப்பேன்னு நினைச்சேன். இப்ப நீயும் போறேங்கிற. போவல்ல போ. ஏன் நிக்கிற? போ. கவுண்டரையா, நான் உங்களை விட்டு போக மாட்டேயா. நான் உங்களை விட்டு போக மாட்டேயா. வெல்ல மரியாதையா உண்மை சொல்லு. சொல்லு 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 சொல்லு. உன்னை என்ன செய்யறேன் பாரு. எழுதிரு எழுதிரு. கோட்டுக்கு கொடுத்த ரவிக்கு எல்லாம் காணமே எங்கடினு கேட்டா தெரியாத சொல்லி புடிவாதம் பிடிக்க. நீ பட்டினி கிடந்தா மட்டும் நான் விட்டுடுவேன் நினைக்கிறியா? அடிக்காதீங்க சித்தி. அடிக்காம பெத்த அப்பனைய காட்டி கொடுக்கற உனக்கு கல்யாணம் வேற கேக்குதாடி. சொல்லடி சொல்லு. டேய் தம்பி, இவள வெளியே விட்டா உங்க அப்பா மட்டும் இல்ல நம்ம எல்லாரும் மாட்டிப்போம். இவ வெளியே போகாம நீதான் பாத்துக்கணும். என்னங்க புரியாம பேசுறீங்க? இப்ப உங்க பொண்ணோட வாய் அடக்கல, அப்புறம் நம்ம எல்லாரும் ஒட்டு மொத்தமா அடங்கி போயிட வேண்டியதுதான். ஐயா ஐயா, உங்களை பாக்கிறதுக்கு தூக்கநாய்க்க பாலத்துல இருந்து மாப்பிள்ள வந்திருக்காங்க. இது பாருங்க, அஞ்சாறு தடவை லெட்டர் போட்டாச்சு, ரெண்டு மூணு தடவை ஆள் அனுப்பிச்சும் பார்த்தாச்சு. நீங்க கல்யாணத்தை நடத்துற மாதிரியே தெரியலையே. அதான் ரெண்டு லோன் கேட்டு போலான்னு வந்தனுங்க. என்னப்பா சும்மாடுறா, எத்தனை நாள் கிட்ட காத்துட்டு இருக்கிறத? என்னங்க இது, இந்த கல்யாணம் நடக்கலையேன்னு முறப்படி வருத்தப்பட வேண்டியது நாங்க. நீங்க ஏன் அனாவசியமா எடுத்துக்கிறீங்க? கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா. உங்க பொண்ணுக்கு எங்க பையனை பிடிச்சிருக்குது, வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சனாதான் பொண்ணு கேட்டே வந்தோம். இப்ப இந்த மாதிரி பேசுற என்ன மாறுத்தம் சொல்லுங்க சக்கர கவுண்டர. அப்போ என் பொண்ணுக்கு பிடிச்சது, இப்ப பிடிக்கல. மறுபடியும் எப்பாவது பிடிக்குதுன்னு சொன்னா சொல்லி அனுப்புறோம். இப்போ நீங்க புறப்படுங்க. அப்போ நடந்து முடிஞ்ச நிச்சயதார்த்துக்கு என்னங்க அர்த்தம்? நடந்து முடிஞ்ச கல்யாண வாழ்க்கையே சரியா இருக்க மாட்டேங்குது. நீங்க நடந்தா நிச்சயதார்த்தத்திலேயே நிக்கிறீங்க. என்னங்க இது, ரொம்ப அநியாயம் பண்றீங்க. தம்பி, போயிடணும்னு சொன்னா போயிடணும், இல்லனா நாங்களே அனுப்பி வச்சிடுவோம். சவுரி எப்படி? வர போலாம். நான் துவைக்கிற இடத்துல இந்த எறும்பாட்டை விடுவாங்க, அருவி கட்டுவாங்க. எவ்வளவு துணி தான் துவைக்கிறது? மாமா, நான் ஆபத்தில் இருக்கிறேன், என்னை காப்பாற்றுங்கள். வடிவு துணியாச்சே, யார் கழுதிருக்கோம்?
சின்ன கவுண்டருக்கா இருக்குமோ? வள்ளி வள்ளி, கொஞ்சம் பொறுத்துக்க தாயே, கொஞ்சம் பொறுத்துக்க. எவ்வளவு நாச்சம இப்படி கறந்து துடிக்கிறாளே, என்னாச்சும் தெரியலையே. என்னன்னு சொல்றது அம்மி சொல்லுள்ள, குழந்தை தலைப்பிரண்டு கிடக்குது, ரெண்டு உசுர்ல ஒரு உசுரத்தான் காப்பாத்த முடியும். சொல்ல வேண்டிய உங்களுக்கு சொல்லி அமிச்சிடுங்க அம்மி. இந்த கிழவி பெத்த மகனுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்காளேன்னு நினைக்கிறியா? நான் அதுக்கு வரலதாயி, நீயும் மாலஸ்தீன்னு எனக்கு தெரியாதா? நீ அம்மாவா இருந்த ஆளாக்கு நீயே உன்பட தங்கச்சி, அவ இப்ப அம்மா ஆக போற. ஏ ருசுருக்காரி, முத பிரசவம், எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் அதை காட்டுறதுக்கு இது நேரம் இல்லதாயி. கவுண்டரையா, கடுதாச்சு வந்துருங்க. கடலாசில என்ன பார்த்து சொல்லு. ஐயா, யாரோ ஜட்ஜி எழுதிருக்காரு, உங்க சம்சாரம் வெட்டினதால மலைச்சாமி சாகலீங்களாமா, ஏதோ மூச்சு திணறி போய் செத்துருக்காரு, அதனால ஜாமீன் எடுத்தாச்சுன்னு எழுதிருக்காருங்க. எப்படி இறந்தானு எழுதிருக்காரு? மூச்சு திணறி செத்துட்டானுங்களா? வணக்கம்ங்க. வணக்கங்க. நீங்க அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்க ஒரே காரணத்துக்காக தானுங்க நான் என் பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்காம இருக்கிறேங்க. என்ன சொல்றீங்க? உங்க மச்சான பத்தி தான் சொல்றேங்க. இப்ப என்னாச்சு? நிச்சயதார்த்தம் பண்ணி 6 மாசம் ஆச்சுங்க. லெட்டர் போட்டு பார்த்தா, ஆள் அனுப்பிச்சு பார்த்தா எந்த பதிலும் இல்லைங்க. எதுக்கு நேர்ல கேட்கலாம்னு போனா பொண்ணை கூட கண்ணுல காட்டாம இருந்தாலும் இடக்க முடிக்க பேசுறாருங்க. ஐயா, வீட்டுக்குள்ள வடிவு அலற சத்தம் கேக்குதுங்க. அந்த பொண்ணு ஏதோ கொடுமைப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேங்க. கவுண்டரியா, கவுண்டரியா, வடிவுக்கு ஏதோ ஆபத்து போடுறீங்க. இந்த ரவுக்கு தொண்ணு எழுதி இருக்குங்க, சின்னட போய் அம்மாவாசை நம்ம காரை சொன்னானுங்க. நினைக்கிறேன் நீதியை காப்பாத்துற பரம்பரையாச்சு, முடிஞ்சா அவ உடம்பையாவது காப்பாற்று. அவ உசுருக்கு ஏதாச்சும் ஆச்சு, உன்னை உருத்திரியாம அடிச்சிருவேன். ஜாக்கிரத. Oh!
ஆம்பளை பிள்ளை மணி. என்ன அப்படி பாக்குற? இது முறை தவறி பிறந்த குழந்தைதாக்கு. ஆனா ஊர நீ நினைக்கிற மாதிரி உன் முந்தானிக்கு துரோகம் பண்ணி பொறுக்கலக்க. இத்தனை நாள் மறைச்சு வச்சிருந்த உண்மையை சொல்ற. என்ன நம்புக்க? இந்த குழந்தைக்கு அப்பா ஆத்தா இல்லக்கா. நீ யார வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனியோ அந்த மலைச்சாமி தாக்கா இதோட அப்பா. செத்து போன மலைச்சாமியோட உடம்பு வந்திருக்குன்னு சொல்லி அத்தா ஊர் சுடுகாட்டுக்கு போனாரு. அங்க அவரோட கையில என் பேர் பச்சை குத்தி இருந்தது. அத்தா பார்த்துட்டா இருக்க. எனக்கும் மலைச்சாமிக்கும் பழக்கம் இருந்தது. அத்தா அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு. மலைச்சாமியோட குழந்தை என் வயித்துல வளர்றது தெரிஞ்ச உடனேயே நான் தற்கொலை பண்ணிக்க போனேக்க. பார்த்தாந்தா என்ன காப்பாத்தினாரு. நடந்ததை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியமா வாங்கிட்டாரு. அக்கா தெருவுக்கு வந்துட்டு என்னோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அத்தா பழிய தம்மாலேயே போட்டுக்கிட்டா இருக்க. அதனால இந்த வீட்டை விட்டே போயிட்டா இருக்க. இந்த குழந்தை தப்பா பொறுந்திருந்தாலும் அது ஏன் குழந்தைக்க? குழந்தை மேல சத்தியமா அத்தா உத்தம இருக்க. இந்த தப்புக்க அத்தா உத்தம இருக்க.
வாமா போலாம் வா. இல்ல இவளை நீ காப்பாத்துக்கத நினைக்காத. மேட்டுத்தால இருக்கிற உன் மச்சாங்கிட்ட இவளை ஒப்படைச்சாதான் உன் பொண்டாட்டி உனக்கு உசுரோட கிடப்பா. என்னடா சொன்ன? இதுவரைக்கும் நாம கிணறு வெட்டுறதுக்கு தான் வெடி வச்சிட்டு இருந்தோம். இப்பதான் ஒரு குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு வெடி வைக்கிறோம். ஜாக்கிரதையா பாத்து வாங்கடா. வாங்க நல்லா பாத்து வாங்க. வெடிக்கிறதுல எந்த தப்பும் வரக்கூடாது. தெய்வானா டேய் நில்ரா, நீங்க வருவேன்னு எனக்குலாம் தெரியும். உன் உசுறு குசுறான பொண்டாட்டியோட உசுறு இப்ப என்ன கையில் இருக்கு? அங்கே நில்ற. உன் பொண்டாட்டிய உசுரோட பார்க்க வேண்டாமா? நீ அங்கே நின்று என் பொண்ணு அனுப்பி வை. உன் பொண்டாட்டிய நான் மேல அனுப்பி வைக்கிறேன். வருங்க. டேய் இந்த இடம் வெடிச்சு சிதற வரைக்கும் சின்ன கவுண்ட உள்ள போகாம பாத்துக்கங்க.
என்ற புள்ளடா, நீ என்ற புள்ளடா. ஐயா ஐயா, என்ன ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து கூட்டு போனியா? நான் சாட்சி சொல்றியா? நீ பஞ்சாயத்துல போய் சாட்சி சொன்னேனு வை. இந்த கவுண்டனோட மானம் உள்ளூர் மாத்திரம் தான் போகும். நீ சாட்சி சொல்லாமலே போயிட்டேன்னு வை. சின்ன கவுண்டனோட மானம் உள்ளூர் மாத்திரம் இல்ல, வெளியூர் மாத்திரம் இல்ல, கப்பல் ஏறி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிரும். ஐயா என்ன சொல்றீங்க? சுவாசம் நிறுத்தி போடலாம்னு சொல்றேன். ஐயா உன் விசுவாசத்தை காட்டுறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது தம்பி. ஐயா பாக்குற, சுவாசம் நிறுத்தி போடு. குளத்துல விஷத்தை கலக்க சொன்னவன் நான் தான். அந்த விவகாரத்துல மலைச்சாமியை கொன்னவனும் நான் தான். மலைச்சாமியை அந்த வள்ளி பொண்ணை காதலிக்க வச்சு அவ பயத்துல குழந்தையும் கொடுக்க வச்சு குழப்பத்தை உண்டாக்குனவனு நான் தான். என்னை காப்பாத்திக்கிறதுக்காக பெத்த பொண்ணையே கொலை செய்ய முயற்சி பண்ணவனும் நான் தான். பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தண்டனை கொடுக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்டே பேசாம போறீங்களே, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் பேசாம போறீங்களே, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா அம்மா, ஐயா ஐயா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. அம்மா எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா, 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 எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க ஐயா. தாரவாத்து கொடுக்கும் போது என்ற கால விழுந்தது, அதுக்கப்புறம் இப்ப விழுந்திருக்க. எந்திரிப்பா, நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க. ஆத்தா ஆத்தா, நீங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்க. மச்சான், அரசாங்கம் உனக்கு தண்டனை கொடுக்க போறது என்னமோ உண்மைதான். ஆனா இந்த சின்ன கவுண்ட பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் தீர்ப்புங்கிறது ஒரு மனுஷனை திருத்துறதுக்கு தானே தவிர அழிக்கிறதுக்காக இல்ல. கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே.